ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம். சமூக விஷயங்கள். எது சுயராஜ்யம்? சுதேசி சுயராஜ்யம் என்று இப்போது எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் வெள்ளைக்காரன் மாதிரி இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இவைகளெல்லாம் உள்ள மட்டும் நாம் பரதேசிகள்தான். நம் நாடு பராதீனத்தில் உள்ள ராஜ்யம்தான். வாஸ்தவமான சுயராஜ்யம் வர வேண்டுமென்றால் நம்முடைய தேசத்தின் ஆச்சார அனுஷ்டானங்கள் எப்படி இருந்தன என்பதை கவனித்து இப்பொழுது இருப்பதை அப்படி மாற்றினால் நல்லது என்று உணர்ந்து அதற்கு வேண்டிய காரியங்களை செய்வதுதான். நம்முடைய தேசத்து பழைய வழக்கங்கள், தர்மங்கள், ஆத்ம சம்பத்துக்கள் மாறாமல் இருக்க வேண்டும். பிற தேசத்தார்கள் மாதிரி நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தப்பு. வெளிநாட்டார் சொல்லாமலே நாமே அவர்களுடைய பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்ட பின் அரசியலில் மட்டும் அடிமைத்தனம் இருந்தென்ன போயென்ன? உண்மையான சுயராஜ்யமானால் நம்முடைய சுதந்திரப்படி நடத்தும் சட்டசபையனில் நம்முடைய தர்மராஜ்யம் ஆதியில் எப்படி இருந்தது, அதை மீண்டும் கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசிக்க வேண்டும். நமக்கென்று ஒரு பண்பாடும் நாகரீகமும் உண்டு. இருக்கட்டுமே, அதையே ஏன் கட்டிக்கொண்டு அழ வேண்டுமென்றால்? நமது என்கிற வெறும் பாசத்துக்காக இப்படி சொல்லவில்லை. எத்தனையோ புராதான நாகரிகங்கள் காலப்பிரவாகத்தில் அடித்து கொண்டு போன போதிலும் நம் பண்பாடும் நாகரிகமும் பாறாங்கல் போல எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்திருப்பதாலேயே இதற்கு ஒரு விசேஷம் இருக்கத்தான் செய்கிறதென்று உணர்ந்து அதையே நாமும் அனுசரித்து வாழ வேண்டும். நாம் நாமாக இருக்க வேண்டும். எவ்வளவு பலம் நமக்கு உண்டோ அவ்வளவையும் நம்மை நிஜமான நம்மவர்களாக்குவதில் உபயோகப்படுத்த வேண்டும். வெள்ளைக்கார வேஷத்திலே உள்ள நம்மவர்கள் சட்டம் செய்கிறார்கள், அதற்கு அடிமையாக நாம் இருக்கிறோம் என்றால் அதில் சுதந்திரத்தின் சாரமே இல்லை. நம்முடைய சம்பிரதாயங்களை அனுசரிக்காதவர்களுக்கு ஓட்டு கொடுத்து வரும் ராஜ்யம் அடிமை ராஜ்யம்தான். லௌகீக விஷயங்கள் கூட ஆத்ம சம்பந்தமாகவும் தெய்வ சம்பந்தமாகவும் இருந்த முறைதான் நம்முடையது. அதன்படி இருந்தால் உத்கர்ஷத்தை, உயர்வை அடையலாம் என்பதை அறிந்து நமக்கு எந்த மாதிரி சுதந்திரம் உண்டோ அதை அந்த முறையை நிலைநிறுத்துவதிலேயே பயன்படுத்த வேண்டும். தர்மம், தொழில்முறை முதலியவைகளை அறிந்தவைகளையும் அனுஷ்டானம், ஒழுக்கம் உடையவர்களையுமே ராஜ்ய நிர்வாகத்தில் வைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் நம்முடைய சாஸ்திரப்படி தர்ம ராஜ்யத்தை ஸ்தாபித்து இது நன்றாக நடக்கிறது என்று காட்டி மற்ற தேசத்தவர்களும் இதை அனுசரிக்க செய்ய வேண்டும். அப்படி நடந்து காட்டுவதற்கு நம்முடைய சாஸ்திரங்களையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வழிகாட்டும் புஸ்தகங்கள் பல இருக்கின்றன. இவை இருப்பதால் தான் நானும் இதையெல்லாம் சொல்லவாவது முடிகிறது. இல்லாவிட்டால் எல்லாம் மறந்து போயிருக்கும். அவைகளை பார்த்து அந்தபடி ஏன் நடத்தக்கூடாது, அந்தபடி பண்ணுகிறவர்களை ஏன் சட்டசபைக்கு அனுப்பக்கூடாது என்று எல்லா ஜனங்களும் ஆலோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்படும் சுதந்திரத்தை இவ்விதம் பிரயோஜனப்படுத்தி லோகத்தில் தர்மத்தை நடத்தி காட்டி மற்ற தேசத்தவர்களுக்கும் வழிகாட்டி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். சமூக விஷயங்கள். அறமும் அன்பும் அரசாங்கமும். அரசனே தர்மத்துக்கு காரண புருஷன். ராஜா தர்மஸ்ய காரணம் என்று ஒரு முதுமொழி இருக்கிறது. இதன் அர்த்தம் என்ன என்று பார்க்கலாம். முதலில் தர்மம் என்றால் என்ன? மனிதராக பிறந்த எல்லோருக்கும் பசி தாகம் இருக்கிறது. அவர்கள் வசிக்க ஓரிடம் வேண்டியிருக்கிறது. குளிர் வெயிலிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவும், மானத்தை ரட்சித்துக் கொள்ளவும் ஆடை அணிய வேண்டியிருக்கிறது. இதற்கெல்லாம் மனிதன் வசதி செய்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு தொழிலை செய்தே இதற்கு வசதி செய்து கொள்கிறான். அத்தியாவசியமான சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதோடு ஒவ்வொரு மனிதனும் பிறர் விஷயமாக சில கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. ஒவ்வொருவனும் ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறப்பதால் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் பிற்பாடு கல்யாணமானதும் மனைவி மக்களுக்கும் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தன்னுடைய சமுதாயம், தேசம் இவற்றுக்கெல்லாம் மனிதன் கடமையாற்ற வேண்டியிருக்கிறது. பலவிதத்தில் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பலவிதத்தில் வீடு, நாடு இவற்றுக்கான கடமைகளை செய்யலாம். ஆனால் மனத்துக்கு தோன்றியபடியெல்லாம் இவற்றை செய்யாமல் எவருக்கும் தீங்கு விளைவிக்காத விதத்தில் அதீதமான காமமும் குரோதமும் கலக்காமல் செய்ய வேண்டும். தன்னையும் மேம்படுத்தி கொண்டு அனைவரையும் உயர்த்துகிற விதத்தில் தொழிலையும் கடமையையும் செய்ய முடியும். இவ்வாறு சம்பந்தப்பட்ட அனைவரது ஆத்ம அபிவிருத்திக்கும் அனுசரணையாக இக உலகை காரியங்களை செய்வதற்குத்தான் தர்மம் என்று பெயர். பலர் கூடி வாழ்கிற சமூகத்தை அவர்களது பலவிதமான காரியங்களில் உரசல் இல்லாமல் சமூகம் முழுவதும் ஆத்ம அபிவிருத்தி அடையும் முறையில் சீராக வைத்திருக்க வேண்டும். இப்படி செய்வதே இராஜாங்கத்தின் கடமை. பிரஜைகளின் லௌகீக வாழ்க்கையை ஒழுங்கு செய்து அவர்கள் ஆத்ம அபிவிருத்தி அடைகிற வாய்ப்புகளையெல்லாம் பூர்த்தி செய்து
தர வேண்டியது இராஜாங்கத்தின் பொறுப்பு. இதனாலேயே ராஜா தர்மசிய காரணம் என்றனர். இராஜாங்கம், தனி மனிதர்கள், இவர்களுக்கு பலவிதமான காரியங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எத்தனை காரியம் இருந்தாலும் அதற்கெல்லாம் மூலமும் நோக்கமும் அன்பு என்ற ஒன்றாகவே இருக்க வேண்டும். காரியம் என்று ஏற்பட்டால் அதன் விளைவுக்கு ஆளாகிற ஒன்றும் இருக்கத்தான் செய்யும். காரியம் செய்பவன் இருப்பது போல் காரியத்தின் விளைவுக்கு ஆளாகிற ஒருவனும் இருந்தே தீருவான். விளைவை அனுபவிக்கப் போகிறவர்களிடம் பூரண அன்பு வைத்தே எந்த காரியமும் செய்ய வேண்டும். அன்பிலேயே எந்த காரியமும் பிறக்க வேண்டும். உலக விவகாரங்களில் யுத்தம் முதலியனவும் அத்தியாவசியமாகிவிடுகிற நிர்பந்தம் ஏற்படுவதுண்டு. சிலருக்கு தண்டனை தர வேண்டி நேர்கிறது. ஆனால் யுத்தம் செய்யும் போதும் தண்டனை தரும் போதும் கூட எதிராளியிடம் துவேஷம் கொள்ளாமல் அன்புடனேயே செய்ய வேண்டும். காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் காரியம் செய்கிற மனசில் அன்பு தவிர வேறெதுவும் இருக்கக்கூடாது. அன்பு வேறு, புத்தரும் காந்தியும் சொன்ன அஹிம்சை வேறு. அன்பினால் லோக க்ஷேமத்தை செய்யும் போது தப்பு செய்பவர்களுக்கு ஹிம்சை செய்வதை தவிர்க்க முடியாமல் போகலாம். அப்போது ஹிம்சையில் தோஷமும் இல்லை. ஆனால் தண்டனை பெறுபவர்களிடமும் நம் மனசில் அன்பே இருக்க வேண்டும். லோக க்ஷேமத்தை மட்டுமின்றி அவனுடைய க்ஷேமத்தையும், அதாவது இனிமேலும் இந்த கெடுதல்களை செய்து அவன் பாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் உத்தேசித்தே அவனுக்கு ஹிம்சை தர வேண்டியிருக்கிறது என்ற உணர்வோடு சிக்ஷிக்க வேண்டும். காமம், குரோதம், துவேஷம், வஞ்சனை இவற்றை பூரணமாக நீக்கிவிட்டு லோகக்ஷேமத்துக்காக எந்த காரியமும் செய்யலாம். அன்பு ஒன்றே சகல காரியங்களுக்கும் வழித்துணை, கைடாகிவிட்டால் உலகில் உள்ள பல திமைகள் தானாக சிறுக சிறுக மறைந்து போகும். இது என்னுடைய உபதேசம், மெசேஜ் அல்ல. இதுவே பாரத தேசத்தின் சகல ரிஷிகளும் முனிவர்களும் தந்திருக்கிற உபதேச சாரம். சமூக விஷயங்கள் குற்றத்தை குறைக்கும் வழி. இராஜாங்கம் எதற்காக இருக்கிறது? ஒரு தேசத்தில் அதிக பலம் உள்ளவர்கள் குறைந்த பலம் உள்ளவரை ஹிம்சிக்கலாம். பெரிய கூட்டத்தார் சிறிய கூட்டத்தாரை கஷ்டப்படுத்தலாம். பலர் சேர்ந்து ஒருவனை நிர்பந்தப்படுத்தி அவனது சொத்து, வீடு முதலியவற்றை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம். இப்படியெல்லாம் நேராமல் தேசத்தில் ஒழுங்கு இருக்க செய்வதற்கு ஏற்பட்டதே இராஜாங்கம். தப்பு செய்பவர்களை அவ்விதம் செய்யாமல் தடுப்பதற்காக இராஜாங்கம் என்ன செய்கிறது? தண்டனை தருகிறது. தண்டனை உண்டு என்ற பயம் இருப்பதாலேயே பலர் தப்பு செய்யாமல் தடுக்க படுகிறார்கள். ஹிம்சை செய்த ஒருவனுக்கு அவன் செய்ததை காட்டிலும் இராஜாங்கம் அதிக ஹிம்சை தருகிறது. 10 ரூபாயை அவன் திருடுவதால் திருட்டு கொடுத்தவருக்கு சிறிது கஷ்டம் உண்டாகிறது. திருடியவனுக்கோ அதைவிட பெரிய கஷ்டமாக பல நாட்கள் சிறைவாசம் விதிக்கப்படுகிறது. இப்படி செய்தால்தான் அவன் மீண்டும் அந்த தப்பு பண்ண மாட்டான், மற்றவர்களும் அந்த தப்பை பண்ண பயப்படுவார்கள் என்கிற அடிப்படையில் தண்ட நீதி அமைந்திருக்கிறது. மனித இயல்புபடி சைக்காலஜி பார்க்கும்போது இதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. ஆனாலும் இதனிலும் ஸ்லாகியமான ஓர் உபாயத்தையும் அரசாங்கம் அதே சமயத்தில் விருத்தி செய்ய வேண்டும். குற்றம் இழைத்த பின் ஒருவரை தண்டிப்பதும், ஒருவர் சுபாவமான தர்ம உணர்ச்சி இல்லாமல் தண்டனைக்காக பயந்தே குற்றம் செய்யாமல் இருக்க செய்வதும் இரண்டாம் பட்சம்தான். குற்றம் செய்கிற எண்ணமே தோன்றாமல் இருக்க செய்வதுதான் ஸ்லாகியமானது. முதலில் ஒருவன் ஹிம்சை தருவது, பிறகு அரசாங்கம் அவனுக்கு அதைவிட அதிக ஹிம்சை தருவது என்கிற அர்த்த சாஸ்திர நீதியையே நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டியிருந்தாலும் இந்த அர்த்த சாஸ்திரமும் தர்ம சாஸ்திரத்தின் காலில் விழுந்து கிடக்க வேண்டியதுதான் என்பதை இராஜாங்கம் ஒரு லட்சிய நிலையாகவாவது ஐடியல் புரிந்து கொள்ள வேண்டும். தர்மசாஸ்திரப்படி நடக்கும் சத்துக்கள் உருவாவதற்கு உரிய சூழ்நிலையை அரசாங்கம் காப்பாற்றிக் கொடுத்தால் ஜனங்களுக்கு குற்றம் செய்கிற உணர்வே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். தர்மம் அறிந்தவர்கள், தர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள் விருத்தியாவதற்கு வசதி இருந்தால் அவர்கள் மற்றவர்களிடமும் தங்கள் வாழ்க்கை உதாரணத்தாலேயே சாந்தத்தையும் ஒழுக்கத்தையும் பரப்புவார்கள். சண்டை, பூசல், குற்றம் எல்லாம் குறையும். முதலில் இராஜாங்க பதவியில் உள்ளவர்கள் தர்மசீலர்களாய் இருக்க வேண்டும். இவர்கள் செய்வதும் சொல்வதும் சொந்த நன்மைக்காக அல்ல, நம் நன்மைக்காக தான் என்று ஜனங்கள் நம்பிக்கை வரக்கூடிய தர்மிஷ்டர்கள் தர்மப்படியே இராஜாங்கம் நடத்த வேண்டும். தர்மிஷ்டர்கள் தர்மங்களை சாந்தமாக எடுத்து சொன்னால் ஜனங்கள் அதன்படியே நடப்பார்கள். இப்படி குற்றமே இல்லாமல் ஆக்குகிற காரியத்தை இராஜாங்கத்தார் மட்டும் செய்ய முடியாது. தர்மசீலர்களான மற்றவர்களும் சேர்ந்து இந்த
காரியத்தை செய்ய வேண்டும். இவ்வாறு தர்மிஷ்டர்கள் கைங்கரியம் செய்வதற்கு அனுகூலமான சூழ்நிலையை இராஜாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும். போலீசையும் கோர்ட்டையும் விருத்தி செய்வதை விட தர்மஞர்களை விருத்தி பண்ணுவதில் இராஜாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சொந்த நலனை கருதாமல் உபதேசத்தை பலம் பண்ணும் தொழிலாக்காமல் பரோபகாரமே லட்சியமாக கொண்டு சாந்தமாக தர்மங்களை எடுத்து சொல்கிறவர்களுக்கு இராஜாங்கம் உற்சாகம் தர வேண்டும். இந்த உற்சாகத்தாலேயே மேலும் பலர் அவ்விதம் உருவாவார்கள். எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக தாங்களே இருப்பதுதான் அதிக சக்தி வாய்ந்தது. கோர்ட்டுகள் அதிகமாகின்றன என்றால் குற்றங்கள் அதிகமாகின்றன என்றே அர்த்தம். அதற்கு பதில் கோயில்கள் அதிகமானால் எங்கும் சாந்தம் பரவும். பழைய கால ராஜாக்கள் கோர்ட்டுகளுக்கு பதிலாக கோவில்களை கட்டி வந்தார்கள். பழைய கோவில்களை புதுப்பித்தார்கள். அந்த கோவில்களிலேயே பொழுதுபோக்குக்கான சகல கலைகளும் கூட தெய்வீகமாக்கப்பட்டு அர்ப்பணமாயின. ஜனங்களும் ஆலய வழிபாடு செய்து சாந்தர்களாக இருந்தார்கள். இப்போதுள்ளது போல சமூக சச்சரவு பூசல் எல்லாம் அப்போது இல்லை. சட்டம் போட்டு குற்றம் செய்யாமல் தடுப்பதை விட ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டி அதில் ஜனங்களை திருப்பி தப்பை பண்ணவும் செய்யவும் அவகாசத்தை குறைக்க வேண்டும். இப்படி தண்டத்தை காட்டாமல் நல்லதை காட்டி தேசத்தில் சாந்தியை உண்டாக்குவதுதான் ஸ்லாக்கியம். இந்த சாந்தி தான் நிலைத்து நிற்கும். சாந்தர்களுக்கும் சத்துகளுக்கும் தர்மிஷ்டர்களுக்கும் இராஜாங்கம் மதிப்பு தந்தாலே தேசத்திலும் ஜனங்களிடையே இந்த நல்ல பண்புகள் விருத்தியாகும். ஹர ஹர சங்கர், ஜெய் ஜெய் சங்கர.